Hello guys, it is Brawl Stars Simran. Now, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லா கரெக்டரையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்புறம் பெஸ்ட் கேட்ஜெட் அண்ட் ஸ்டார் பவர் அந்த கரெக்டர் உள்ளத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ நான் பார்ட் பார்ட்டா தான் போட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி அளவு பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Brawl Stars Simran சேனலை Subscribe பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ना वो पार्ट पार्टा पड़े ऐसा वो 49 कैरेक्टर्स फर्स्ट पाती शेल्ली पाती शॉटगन कैरेक्टर इत पाती सूपर अंड सादा अटैक रेमे शॉटगन वा मैच पाती शॉटगन पकड़ अड़ता डैमेज कूड़ों फर्स्ट इतनी गैजेट पाती रे फास्ट फॉरवर्ड अंड क्ले पिजान फास्ट फॉरवर्ड ना रेकमेंड पड़े ऐसा एल्में यूस आगे फास्ट फॉरवर्ड क्ले पिजान वो अ लांग रेंज को फास्ट पाती वो डैश अटी डैश पड़वा शेल्ली अत पाती शेल शॉक इत वो स्लो डाउन पड़े एनिमी स्टार पवर मोद वो स्टार पवर गैजेट एपी अनलॉक पड़े ना सोलें और कैरेक्टर वो पवर पॉइंट्स वेगें वो अपग्रेड पड़ला अब वो 9 अपग्रेड अवन अपग्रेड पा उ गैजेटो स्लाट ओपन आजट वो शापिया बॉक्स उलो स्टार पवर अदा अद्क वो 9 लेवल रीच आगो 9 लेवल रीच आना उ बॉक्स नहीं शापा अगर நீங்க 9th லெவல் ஸ்டார் பவர் வாங்கிட்டீங்கனா உங்களுக்கு பவர் லெவல் 10 அதுவாவே போயிடும் இதான் கேட்ஜெட் ஸ்டார் பவர் அடுத்து பாத்தீங்கனா நீட்டா இருக்கு நீட்டா பாத்தீங்கனா ஒரு பியர் ஒரு சைல்ட் கரெக்டர் இது பாத்தீங்கனா பியர் வச்சு தான் எல்லா ஸ்டார் பவர் கேட்ஜெட்மே பியர் பாஸ் இது வந்து வந்து எனிமியை வந்து ஸ்டன் பண்ணும் அதாவது எதுமே பண்ண கூடாது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் அளவு எல்லா கேட்ஜெட்மே ஒரு மேட்ச்க்கு 3 தருவாங்க इतना स्टे पड़ुमा अद्पिट रेज स्टें पड़ो अतना फास्ट फर् इत वो मूणु सेकंड वो बियर को वो 35% शील्ड कतना स्टार पवर पाती बियर वित् मी इत वो पड़ोना हील पड़ो हील पड़ो बियर वो एनिमी अड़क नम्बर 800 हील आगे இப்ப நம்ம ஏதாவது எனிமி அடிச்சா பியருக்கு வந்து 800 ஹீல் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் பியர் இது வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து 60% வந்து ஃபாஸ்டா அடிக்கும் ஃபாஸ்டா வந்து அடிக்கிற ஸ்பீட வந்து பியருக்கு வந்து 60% அதிகமாகும் இதுக்கு பெஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா பியர் பவுஸும் அப்புறம் பியர் வித் மீ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஷெல்லிக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அந்த ஷெல் ஷாக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அடுத்து பாத்தீங்கன்னா கால்ட் இருக்கு கால்ட் பாத்தீங்கன்னா ஒரு செம டேமேஜ் கரெக்டர் இது பாத்தீங்கன்னா வந்து ஆனா என்ன புல்லட் ஸ்பீட் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அது ஸ்டார் பவர் இருந்துனா இன்னும் ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேட்ஜெட் பாத்தீங்கன்னா இது ரெண்டு இருக்கு சில்வர் புல்லட் இருக்கு அப்புறம் ஸ்பீட் ரீலோடர் இருக்கு ஸ்பீட் லோடர் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அம்மா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அம்மா இல்லாதப்ப இது வந்து உங்களுக்கு ஹீஸ்ட் போன்ற சமயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனா சில்வர் புல்லட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய நாத்து யூஸ் ஆகும் ஸ்லிக் ஷாக் ஸ்லிக் போட்ஸ் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூவ்மென்ட் ஸ்பீட வந்து 13% இன்கிரீஸ் பண்ணும் கால்ட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேக்னம் ஸ்பெஷல் இது பாத்தீங்கன்னா கால்ட்டோட ரேஞ்சையும் அதிகப்படுத்தும் அப்புறம் ஸ்பீட் ஆஃப் அ புல்லட்டையும் இன்கிரீஸ் பண்ணும் பெஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ना சொல்றது பத்தியே சில்வர் புல்லட்டும் மேக்னம் ஸ்பெஷல் இது ரெண்டு தான் இதுக்கு வந்து பெஸ்ட் அடுத்து நம்ம வந்து அடுத்து பாத்தீங்கன்னா புல்லு தான் இது வந்து இந்த வீடியோவோட கடைசி ஏன்னா நிறைய நேரம் ஆகுதுல அதனால வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன் புல்லு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஷார்ட் கன் தான் செம்ம டேமேஜ் கொடுக்கும் புல்லு வச்சு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கேட்ஜெட் பாத்தீங்கன்னா டீபோன் இன்ஜெக்டர் இது பாத்தீங்கன்னா வந்து புல்ல வந்து லைஃப் கம்மியாறப்ப 1500 அதுவாவே ஹீல் நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் கேட்ஜெட் போட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்பர் இது வந்து மேக்ஸிமம் செம்ம கேட்ஜெட்
ஸ்டாப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் யூஸ் பண்ணுறப்ப அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நிற்கணுமோ நடுவில் அந்த இடத்துல நீங்கள் இந்த கேஜெட் போட்டிங்கன்னா நின்றுடும். அப்புறம் அந்த 1.5 செகண்ட்ஸுக்கு அந்த எனிமியை வந்து ஸ்லோ பண்ணிடும். அந்த அடுத்த ஸ்டார் பவர் பார்த்தீங்கன்னா பெர்சீர்கர் ஏதோ எழுதியிருக்கு, இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு, நீங்கள் எதுவும் நினச்சிக்காங்க. வென் புல் ஃபால்ஸ் பிலோ 60% ஹெல்த் ஹிஸ் ரீலோட் ஸ்பீட் டபுள்ஸ். அதாவது இந்த புல் வந்து 60% வந்து ஹெல்த் வந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா இதோட புல்லோட ரீலோட் ஸ்பீடு வந்து டபுள் ஆகும். இங்கிலீஷ் வாசிக்கிறதுனா லைட்டாக தண்ணறோம், ஆனால் எனக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டஃப் கை. டஃப் கை பார்த்தீங்கன்னா வென் புல் ஃபால்ஸ் பிலோ 40% ஹெல்த் ஹி கெயின்ஸ் எ ஷீல்டு தட் ரெடியூசஸ் ஆல் டேமேஜஸ் டேக்கன் பை 30%. அதாவது 40% ஹெல்த் வந்து புல்லுக்கு குறைஞ்சிருச்சுன்னா 30% வந்து ஷீல்டு வந்து உங்களுக்கு வந்து புல்லுக்கு தானாகவே வந்துடும். பெஸ்ட்டு பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேஜெட்டு வந்து ஸ்டாப்பர் தான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு ஸ்டார் பவர் தான். நான் சொல்கிறது வந்து பேஸ்டேக்கர், இது பார்த்தீங்கன்னா செம்ம. ரெண்டு பெஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பரும் பேஸ்டேக்கரும் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறவன்றதுதான். டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன கேரக்டர் பார்க்க போகிறோம்னா ஜெஸ்ஸி, பிராக், அப்புறம் டைனமிக், போட்டிக், இது 5 கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். 5 கேரக்டராகவே போடுவோம். ஒன்று வந்து அவசரமான முடிக்க வேணாம், பொறுமையாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்கு டைம் ஆகும், ஏன்னா இப்போ தான் ஏற்றிருக்கீங்கன்னா. சரி, அவ்வளோதாங்க காய்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி அளவு பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.